டீசல் சுத்தமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. எடுத்துருவா எடுத்துருவா, இந்தா நான் கழட்டி விட்டு அப்புறம் தொடச்சிக்கலாம், எடுத்துருவா. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆம்பு கலப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது, அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெயில் அடிக்குது, ஒரு வண்டி லோடிங்க்கு போயிடுச்சு, அப்புறம் ஒரு வண்டி சேத்தில் நிற்கிது, அப்புறம் வேறு வழி இல்லை. இதிலையே ஆம்பு கலப்பு ஓட்டிட்டு திரும்பி இதே வண்டியில் தான் வந்து அது வந்து இப்போ பருத்திக்கு பார் ஓட சொல்கிறாங்க, அதனால் வேறு வழி இல்லை, இதே வண்டியில் தான் நாங்கள் பார் ஓட்டி ஆகணும் நண்பா. கேல விட்டு வார்ம் விடு. நேற்று லோடிங் ஓட்டணும் ப்ரோ, லோடிங் ஓட்டுறது அங்கே ஏரியில் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க, அதனால் நான் வீடியோ எடுக்க முடில. அதனால் ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் நிறையா பேர் ஃபுல் வீடியோவுக்கு போடுங்க ப்ரோ, ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோங்கிறேன், அது விட மாட்டேங்கிறாங்க. விட்டாங்கன்னா அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டேன்னு வச்சுக்காங்களே. வளம்போ வார்மா விடு, குழந்தை அந்த சட்டி எடு. ஆ விடு, இன்னும் கொஞ்சம் போய் ஓரவா, கல் ஒன்று அதில் எடுத்து நிற்கும். ஆ வரலாவா, இந்தாண்ட தள்ளிவா. ஆ அப்படி செடியா போ, ஆ போதும், கழிச்சு விடுக்கோ அம்தி, இழுத்து புறாத இழுத்து புறா. ஆ முட்டை அங்கே தலைவில் பிடிச்சி தூக்குனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஆ அடியில் பின்ன இருக்கும் பாருக்கும் அங்கே, பின்ன கழிச்சு இந்த பெட்டு தான் ப்ரோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு, எவ்வளோ வண்டி தூக்குனாலும் ஆளுக்கு விசுக்கு த ஆபத்தில். கேட்டவள் ஓப்பன் பண்ணிட்டியா, பண்ணுவியா? ஏன்னா முக்கிற சவுண்டு தான் கேட்குது நல்ல. இந்த கேட் வால் வந்து பொட்டி தூக்கும் போத இறக்கும் போத வந்து பொட்டி தூக்கும் போது கேட் வால் மூடிடணும், திரும்பியாக வந்து பொட்டி கழட்டி விடுமா, கேட் வால் ஓப்பன் பண்ணால் தான் அந்த கை தூக்கி இறக்கும் ப்ரோ, இல்லைனா லோட் ஆகும் வண்டி. ஆ ஆ போ, வண்டி நவுத்து கொஞ்சம் நவுத்து. ஆ தூக்கு வண்டி. ஆ சரி, ஆ இறக்கடா. அதேடா பிடிச்சிக்கிட்டு இழக்கிற பேயா பிடிச்சிக்கிச்சே. ஆ கொஞ்சம் நவுத்து, ஆ சாப்பிட்டு அதிலே போட்டுக்கோ அங்கே போட்டு, அந்த பின்ன அதிலே போட்டு அதே கழட்டி போட்டா வேப்பம் தலை. இப்போ அவன் கடத்துட்டு போகிறான் போடு சின்ன பையன். ஓகே நண்பா, நாங்கள் ஒரு பேட்டரி ஸ்கூட்டி ஒன்று எடுக்கலான்னு இருக்கிறோம் ஐக்யூப் டிவிஎஸில், அது எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, எங்களுக்கு எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் நிறையா வண்டி விசாரித்து பார்த்தோம், இதுதான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரேட் ஒரு 20,000 அதிகமாக போனாலும் ப்ராப்ளம் அதிகம் வர்றதில்ல அப்படிங்கிறாங்க, அதனால் டிவிஎஸ் ஐக்யூப் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் கேட்ட வரலும் இங்கே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஓலா வந்து அடிக்க வாங்கிக்கிறேங்கண்ணா, நான் சீட்டு போகிறதுக்கு டைமே இல்லைங்கண்ணா,
இங்கே காசு இல்லாத நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இவங்களுக்கு பில்ல போட்டு நான் கொடுக்க முடியல. அதனால் ப்ரோ ஓலா வேண்டாம். இது டிவி சைக்கியூ இப்போ நீங்கள் அரசு வச்சுருக்கிறீங்களா? எப்படி உங்கள் சொந்தக்காரர் அரசு வச்சுக்கிறாங்களா? நல்லா இருக்குதா? எப்படி என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. வா, ஒன்றை பிடிச்சி அமுத்துறேன். ஆ, கொஞ்சம் வா, ஒரு நூல் பின்னாடி. பாருங்க, எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. அதனால் கொஞ்சம் கம்மியான சொல்லுங்க ப்ரோ. இல்லை சொல்லிவிடு, இப்போ இன்னொரு கை இருக்கும் பாரு, அதை தூக்கிடும். இந்த வண்டியோட கை இதே கலர். அதனால் டிவி சைக்கியூப் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கம்மியான சொல்லுங்க நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கோவலும் தெரிஞ்சுக்கிறானா? இது வந்து இப்போ போட்டுருக்கிறது ஹை சென்சிங் ப்ரோ. இதில் கீழே எடுத்து போட்டிங்கன்னா லோ சென்சிங். இதில் தான் வந்து கலப்பை போட்டு ஓட்டணும்னு வச்சுக்காங்களா? மேலே போ, ம், கீழே ஓட்ட. நீ மேலே போடுறதுலே இருப்ப, அதில் போட்டு மேலெலாம் போடக்கூடாது. ஆ, சரி, நல்லா தான் ஓடும், சென்சிங் கம்மியாக இருக்கும். ஆ, ஏய், அந்தான தான் என்ன வந்து பண்ற? ஆ, போட முடியல. ஏன் போட முடியல? ஆ, இப்ப எப்படி போச்சு? டைட்டா இருக்கும் உங்களுக்கு, ரெண்டு பேருக்கு, அக்காளுக்கு. எங்க இதோட சாப்பிட்டு? அது இல்ல, அதுல இருக்கிறத கழட்டிட்டு வந்த கையில இருக்கிறத. எங்க போலாம்? ஓலை ஓட்டுறதுக்கு லண்டன் போலாமா, திருச்சி போலாமா? திருச்சி பக்கம் போலாமா? அங்கேயும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அதனால திருச்சி பக்கம் போயிடலாம். ஆ, அவுத்து பட்டை ஒரு செட்டு போய் மத்தியானம் எடுத்துகிட்டு வரணும்பா. பட்டையில் ஒன்றுமே இல்லை. என்னத்துல ஆட்டுற? ஆனால் பில்லா ஓட்டிக்கிட்டு இருக்குது. போலாம் போ. கீரை மாத்துறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே கீரெல்லாம் அழுத்தி பிடிச்சிட்டு போனேன். போதும், அப்படியே நிறுத்து, போய் டீசல் கணத்துக்கிட்டோம். துணி ஒன்று எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டு டீசல் கணத்துக்கிட்டோம். ஓகே நண்பா, இப்போ பாருங்கள், 35 லிட்டர் டீசலை வந்து கோகுல் போக முடியாதுங்கிறான். தூக்கு வா, சம்பளம் மட்டும் சேர்த்து கேட்குறீல வா. இனிமேல் வா, உனக்கு பாவம்னு விட்டா எல்லாம் எந்த வேலையுமே கேட்டால், ஐயோ நானா, நான் சின்ன பையன், சின்ன பையன் பண்ணுற வேலையே பண்ணுற, வா எடு, தூக்கி வைக்கிற இன்னைக்கு. அதை அப்படியே டீசல் ஊற்றி வச்சிடலாம் விடு, அப்படியே அடியில் போட்டு டீசல் ஊற்றுறத்தான். மேலே போடு. எடுத்துடுவா, எடுத்துகிட்டு வந்து நீயே நீ தூக்கி வைக்கிற. டீசல் கேன் இங்கே இருக்குதுரா, டீப் அப்புறம் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு கேனை தூக்கி வை வா. கழுத்தில் போட்டுக்கா, சுருக்கு வச்சிக்கா, நல்லாயிருக்கு. ஏ, அதை கேனை குழந்தை வச்சுட்டு தூக்க முடியாதா? கோமதிங்க வா, ஒரு சத்து அகண்ட இவன் வாயில் தான் வளைச்சி விடுவான். இவங்க தூக்கப்பட, தூக்கிட்டு வாங்க. சரிங்க, வாங்க. வழுக்குது, வழுக்கும் வழுக்கும். எப்படி கோமதி? கோமதி, கேமரா எப்படி நான் எடுத்து தூக்கி வைக்கிறேன். கைக்கு நல்லா இருந்தா நான் ஒரே ஜோரில் தூக்கி வச்சிருவேன். அவ்வளோ ஏத்த கை டேமேஜ் ஆகிறதுனால பயமாகுது. மறுபடியும் வேணையத்தை தேடி போன பயமாகுது. இப்போ
கிட்டத்தட்ட 27 நாள் ஆகி போச்சு ப்ரோ, இன்னும் கட்டு பிரிக்கலவா. சனிக்கிழமை போய் தான் அடுத்த கட்டுக்கு போகணும். இருந்தாலும் லைட்டாக விதை வெயிட் தூக்குமோ, லைட்டாக மைனூர்ட்டாக வலி இருக்குது. ஆ, அப்பயும் எங்கள் வீட்டில் பாருங்கள், அப்பயும் நீங்கள் கம்மனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, வாங்கி தன கடனெல்லாம் கட்டித்தானே ஆகணும் ப்ரோ. டீப் உறிஞ்சு விடியா, அதுவும் உறிஞ்சிட மாட்டியா, பாதி குடிச்சு போடுறியா பணத்தை? கேனை ஆட்டாத, கேனு சாஞ்சி போயிருச்சுன்னா லவுனு ஊற்றி போயிடும், மூடி திறந்துட்டு அப்படி விட்டு எகிரி ஓடுற. அப்புறம் 3500 உன் தலையில் தான் வெடியும். இல்லை, 6 மாதத்துக்கு முன்னாடி, நீ வரத்துக்கு முன்னாடி பென் ட்ரைவ் இப்படி தான் எல்லாம் தொலைச்சிக்கிட்டு இருந்தாங்க. 2 ஐட்டம் தொலைக்கிற உன் பேரில் 600 பில்லை போட்டேன், அதுலேருந்து பென் ட்ரைவ் தொலைகிறதில்ல. அது மாதிரி நீயும் அப்படித்தான், 2 ஐட்டம் உன் தலையில் கட்டணும்னா வேலை முடிஞ்சு போச்சு, அப்புறமேட்டு நம்ம கணக்கை பிடிச்சிட்டு போயிடுவானுங்கன்னு நீ உஷாராக இருந்துக்குவ. போகலை பாருங்க, டீசல் எப்படி உரியறான்னு பாருங்க. ஆ, அங்கே வச்சு வாய வச்சு ஊதுனா இதில் தள்ளாது. ஊது, வாய் மட்டும் அண்டை அகலம் பேசுகிறே இல்லை, ஊது. நீ ஊதுறது எதுக்குமே பத்தாதாட்டு. இது ஆட கோடல போதுண்டா ஊதுரா, அதுக்கு டீப் இருக்கிற. சரி, உறிஞ்சுடு. உறிஞ்சு விட மாட்டேங்கிற, எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. டீசல் எப்படி தான் கேன் இருக்கிறது குறையிறது? அங்கே பார்க்குற, இங்கே பார்க்குற, குடித்தா சாகமாட்ட கூட உறிஞ்சுடு. அதெல்லாம் குடிச்சு போடலாம், ஏப்பம் தான் வரும், எதுவும் ஆகாது. ஏய், நீ உறிஞ்சு அவ்வளோ நேரம் தூக்கி விட முடியாது குழந்தைய. இந்த ஜென்மத்துக்கு உறிஞ்சுட்டினா கூட டப்புக்கு டப்புக்கு டப்புக்குனு தூக்குறா பிடிக்கிற. என்னடா சொட்டு போடுது, இங்க போடா. குடிப்பான். சரிண்ணா. ஏ, நைனா இல்லை அண்ணா. வா, ஒன்னதான் இனிமேல் அண்ணானு கூப்பிடலான்னுக்கிறாய். முடிஞ்சுதா, முடி போடு, முடி போட்டு பழைய துணி எடுத்துருவா. இந்த துண்டகளை தொடச்சு விடாத. ஐயோ கடவுளே, இழப்ப இழப்ப. உள் முடி பேர் அந்தான வச்சிருக்கிற, உடனே வச்சுட்டு துணி எடுத்துடுவா. துணி வந்து ஊருக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்தா பண்ற, துணி கிடைச்சதா இல்லையா? தொடச்சுடு, தொடச்சுடு. இன்னைக்கு இந்த டீசலே பொழுத ஓட்டி போடணும். ஒரு 2-3 உழவு இருக்குது, அதெல்லாம் இதுலேயே ஓட்டி போடலாம். இது இன்றைக்கி 5 கலப்பு ஒரு ட்ரைலாண்டு, அதையும் ஓட்டி பர்ஃபாமன்ஸ் எப்படி இதுன்னு பார்ப்போம். முள்ளுக்கிட்ட போடுங்க காடு, ஓட்டு ஓட்டு மாம்பா. 11 மணி கூட ஓட்டிவிட்டு சேர் ஓட்ட வர போகணும். தொடச்சுடு, தொடச்சுடு. டெய்லர் மாட்டி வச்சுட்டு போகிறதுக்கு தான் கட்டும். சரி, தொடச்சுட்டியா? தொடு, 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 தொடு. கொஞ்சோன்னு டீசலை தொட்டு தொடச்சா வண்டி பளிச்சின்னு வருதுல்ல. ஆ, வரணுதை எப்படி தேய்ச்சாலும் வரமாட்டேங்குது. கொஞ்சோன்னு டீசல் மட்டும் அப்ளை பண்ணிட்டோம்னா பாருங்க ப்ரோ, எவ்வளோ பல 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 பலப்பலன்னு இருக்குது. கண்ணை பறிக்குது வண்டி. தொடச்சுட்டு மேலெலாம் இருக்குது பாரு, எல்லாம் புள்ளி புள்ளியா. தொடச்சுட்டு ஓடியா போகலாம்.
பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி நிற்கிது, உங்கள் வண்டி அழகு காட நிற்கிது. ஓ, ஏன் பையன் வாங்கிக்கலையா? சரி, ஏ நீயும் வாங்கி விளையாடுவீதா? ஓஹோ, தருணங்கள்லாம் வந்து சங்கீத ஒலிகள் எழுப்பக்கூடாது அப்படின்னு தனத்தில் போட்டுக்குது. கலப்பா பட்டை வேற இல்லை, பட்டை வேற ஒரு லிட்டு எடுக்கணும். இதுக்கு வேற காசு இல்லை, அது தோட்டு போனால் 5000 வேணும். பார்த்து 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 அப்படி இதில் போ. போலாம் போலாம் போலாம். தடம் எவ்வளோ சொட்டை எதோ பார்த்து உள்ளே புத்துக்கா, உள்ளே புத்துக்கா. அந்த கம்பத்தை தாண்டி ரெண்டு வயல் ஓட்டுங்க தெரியுமா? போ போ, பொறுமையாக போ, ரொம்ப தோல்வியாகும். இந்த வயல் ஓட்டி 5 வருஷம் ஆகுதுரா. இன்னும் காசு 4000 ரூபா தரணும். ஆ, காசு 4000 ரூபா தரணும். காடும் ஓட்டலாம், காசு தரலாம். அது இல்லை, இந்த வயல் இப்போ போகிற வயல். அதை தான் ஓட்டணும். அது இல்லை, ரொட்டாட்டர் ஓட்டி போட்டுதான் சொல்லுமாப்ல. அந்த ஆமாப்ல, எது? ஆமா, அட்டனாயிருச்சு, அட்டனாயிருச்சு. சோப்பில் வச்சுருந்தனா அட்டனாயிருச்சு. பொறுஞ்சிடுறா, இப்போ ஒரு பேசிடுறேன். ஆ, உட ஓடிட்டுக்கிறேன்டாமாப்ல. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரொட்டாட்டில் ஓட்டி போட்டாச்சு. ஆல்ரெடி சோலை வச்சு காடு. இப்போ வந்து நம்ம கோகுல ஓட்டி புல் டெப்த் எடுக்கணும். ஃபுல்லாக இறங்கி பிடிச்சி விட்டப்போ தான் பார்க்கு நல்லா மண் வரும். ஆ, 5000 வச்சுக்கா M2. ஆ, ஒரு கீர் கூட போட முடியல. அந்த நம்பு நம்பரா? ஓகே நண்பர், லைட்டாக காடு ஈரம்தான். பாருக்கு மண் வருமானு தெரில, ஏன்னா வண்டியில் தான் பார் ஓட்ட சொல்லிக்கிறாங்க. திரும்பி இந்த வண்டியில் தான் மத்தியானம் காயிட்டேன்னு சொல்லிட்டு வந்து பார் ஓட்டணும். என்ன தான் இருந்தாலும் ப்ரோ, 2-wheel drive 2-wheel drive தான், 4-wheel drive 4-wheel drive தான். இதில் ஓட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு 2-wheel drive ஓட்டவே முடியல, இறங்கவே மாட்டேங்குதுன்னு வச்சுக்காங்களே. இது 4-wheel drive விட்டா அப்படிக்கு எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் இறங்குது. அதில் வண்டி இழுக்கிறதும் ஒரே மாதிரி இழுத்துட்டு போகுது. ஏய், ஓரமாக போட்டையா?
அது என்னது அந்த மூளை? நான் இறங்குறப்பே அப்படிதான் ஓட்டுவேன். அந்த மூளையில் பார்த்தீங்கன்னா வண்டி கொண்டு வளைச்சிட்டு கொண்டு போய் நிறுத்திக்கிறான் ப்ரோங்கிறேன். அப்படி நான் இறக்கும் போதே இவன் இப்படி ஓட்டினானா, இவன் நான் இல்லாதப்ப எப்படி ஓட்டுவான் நீங்களே நினச்சி பாருங்க. மெயினாக பார்ட்டி வந்து கேட்கறது எல்லாமே வந்து ஓரம் பாருந்தான் நீட்டாக கேட்பாங்க. உள்ளே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட கண்டுக்க மாட்டாங்க ப்ரோ. ஓரம் பாரம் க்ளீனாக அருவு பிடிச்சி ஓட்டல்லாம் வச்சியாங்க சார். எங்கே வந்து திறப்புறான் சார்? டே ஒரு நிமிஷம் இல்லை, கொஞ்சம் உள்ள நெருக்கி விட்றேன். ஆ பேசி எடுத்து போட்டு ஜென்ரல் ஆய். ஆ ஒரு ரெண்டு தாள் ஓட்டி போட்டோம்னா உணந்துக்கும். மத்தியானம் வந்து இது பருத்திக்கட்டு கால் ஓட்டுறாங்களாம். இது இந்த பட்டம் வந்து மானாவாரி பட்டம் போடுவாங்கன்னு வச்சுக்கணும். எங்களுக்கு ரெண்டு ஒருத்தர் வந்து மானாவாரி பட்டம் பருத்தி போடுவாங்க, அதுக்கொசரம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த வரப்பு ஒண்டை ஒண்டை போய் இடிக்கிறது இடிச்சு இடிச்சு திறப்புறது மட்டும் மறக்கவே மாட்டான். அதுக்கு பாருங்க, திரும்பியும் போன சுத்திலேயே போகிறான். விட்டு அப்படியே வண்டி தண்ணி மாதிரி போகாது. இது வேறு குட்டாங்கட்டிக்கு தான் பட்டை வேறு தேஞ்சிச்சு ப்ரோ. பட்டை நல்லா இருந்தால் கொஞ்சம் நல்லா டெப்த்து கிடைக்கும். பட்டை வேறு கம்மியாக இருந்தனால லைட்டாக குட்டா மட்டினா கூட அள்ளிட்டு வருது அப்படியே மண்ணை. சரி, எங்கே வந்து திருப்புறோம் பார்த்தீங்களா? இன்னும் முன்னாடியே திருப்பணும். அப்போ தான் வந்து வண்டி லோடு இல்லாத பிரேக் அடியாக ஓட்டலாம். நல்லா பில்லு வேறு குடுத்து இவர் அப்படியே பார் ஓட்டலாம் பார் ஓட்டலாங்கிறாப்புல. ஒரு ரெண்டு சால் ஓட்டி போட்டு காஞ்ச வாட்டி ஓட்டினா கூட பரவாயில்ல, அப்படியே பார் ஓட்டலாங்கிறாங்க. ம், பார்ப்போம், நடக்கிறதா நடக்கட்டும், அது பார்ட்டியோட விருப்பம். ஓட்டி போட்டு காடு பார் ஓட்டி போட்டலாம் காஞ்சிட்டு கிடக்கட்டும், அப்புறம் கூட நான் கொட்டம் ஒணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம் ப்ரோ. என் ஓட்டுறத அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, என்ன எப்படி ஓட்டுறேன் என்னான்னு பார்த்து சொல்லுங்கள். நவீன் 404 அப்படின்னு ஒரு நண்பர்கள், ப்ரோ ஏன் நீங்கள் டெய்லரில் வந்து டபுள் வீல் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, சிங்கிள் வீல் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ப்ரோ டபுள் வீலை யூஸ் பண்ணுறேன், சிங்கிள் வீலை யூஸ் பண்ணுறேன். டபுள் வீலாக இருந்தால் ஒரு இடத்துல வந்து அவள் திடீர்னு அப்செட் ஆகாது ப்ரோ. ஓகேவா, சிங்கிள் வீலு கொஞ்சம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் அப்செட் ஆயிரும். சிங்கிள் வீல் வந்து கொஞ்சம் காடு இடம் ஏறமாக இருந்துச்சுன்னா இறங்கும், டபுள் வீலு இறங்காது. ஆனால் வந்து கம்பல்சரி ரோட் ரன்னிங் பார்க்கும்போது டபுள் வீல் கொஞ்சம் வண்டி லோடு பிடிச்ச மாதிரி போவோம், சிங்கிள் வீல் கொஞ்சம் ஃப்ரீயாக போவோம். அதனால் நான் எங்கள் சைடு ஆதியில் இருந்தால் அப்படியே சிங்கிள் வீல் தான் இருக்குது, அதனால் அப்படியே சிங்கிள் வீலே மெயின்டைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது யார்? சரத்குமார் 4073 ஒரு நம்பர் கேட்டுக்க, ப்ரோ 50 HP JCP ஃபீட்பேக் சொல்லுங்கள் ப்ரோ. 50 HP JCP வந்து இப்போ பேக்குக்கெல்லாம் சூப்பராக இருக்குதுங்கிறாங்க ப்ரோ. ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, மண் வந்து கம்மியாக தான் தள்ளுது அப்படிங்கிறாங்க. ஆனால் டீவில் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. அவ்வளோ தான் இது பற்றி, இதை பற்றி எனக்கு அவ்வளோ தான் தெரியும், ஒன்றும் பெருசாக தெரியாது ப்ரோ. ஓகே ப்ரோ, அதுக்காட்டி மூளைக்கு மண் தள்ளணுமோ, அதனால் நம்மளோட பரம் தூக்க முடியாது. அதனால் காட்டுக்காரரே வச்சு தூக்க சொல்லித்தான், அப்புறம் அவரே தூக்கி மூளைக்கு நம்ம கோவில் மண்ணு தள்ளுவோம் பாருங்க இப்படி. அடுத்தது நவீன் S404 அந்த நண்பர்கிட்ட, ப்ரோ நீங்கள் ஏன் வந்து அர்ஜுன் நோவாவில் லோடிங்காக ஓட்ட மாட்டேங்கிறீங்க, சின்ன வண்டியிலேயே மேக்ஸிமம் லோடு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஓட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏன் வந்து அந்தஞ்சோட டயரை போட்டு தேய்ச்சிக்கிட்டு சின்ன வண்டி இருக்குமோ அதையே போட்டுக்கலாம், ஏன் அவ்வளோ பெரிய டயரை போட்டு தேய்க்கணும்னு தான், வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகேவா. அடுத்தது வேலூர் டிராக்டர்ஸ் 1474 நம்பிக்கிட்டு, ப்ரோ கோகுல் கிட்ட ஃபோன் கொடுங்க, வீடியோ எடுக்க சொல்லுங்கள், 415 மேலே இருந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க. நல்லாயிருக்கும் ஏரி. எங்கள் என்ன பிரச்சனைனா எங்கள் ஊர் ஏரியில் வந்து லோடிங் ஓட்டுற வீடியோவே எடுக்கக்கூடாதுங்கிறாங்க ப்ரோ. அதனால் வந்து நாங்கள் வீடியோவே எடுக்கிறது இல்லைன்னு வச்சுக்காங்களேன். இல்லைனா வந்து நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ?
அடுத்தது அகிலன், அகிலன் குமரேசன் ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிங்கிள் கிளச் பெஸ்ட்டா ப்ரோ, டூயல் கிளச் பெஸ்ட்டான்னு கேட்குறாரு. ப்ரோ என்றைக்குமே வந்து டூயல் கிளச் எடுத்துக்காங்க, அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் பிரச்சனையே இல்லை. ரொட்டாட்டில் இருந்து என்ன பிடிஓ எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணினாலும் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. ஓகேவா, சிங்கிள் கிளச்செலாம் வந்து பழைய மாடல் வண்டியில் தான் பெஸ்ட்டு. இன்றைக்கி இந்த ட்ரெண்டிங்லாம் வந்து டூயல் கிளச் தான், டபுள் கிளச் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். அப்புறம் தமிழ் செல்வம் 67-5 ஒரு நம்பர் கிடையாது. ப்ரோ உங்கள் ஏரியாவில் வந்து பவர் ட்ராக் இல்லையா? எங்கள் ஏரியாவில் அந்த வண்டியாக யாருக்கிட்டையும் இல்லை ப்ரோ. சாரி ப்ரோ, நம்ம ஏரியாவில் இருக்கிறது மேக்ஸிமம் சாமியர், ஜாண்டியர், மகேந்திரா, இதுதான் ப்ரோ அதிகமாக இருக்குது. அடுத்தது தீபக் 61-21 நம்பர் கிடையாது. ப்ரோ கிர்லஸ்கர் இன்ஜின் டிராக்டர் நல்லா இருக்குமா? கிர்லஸ்கர் இன்ஜின்னு என்ன, எந்த டிராக்டரில் வருது? குராஜ் டேரக்டரில் மட்டும்தான் ஃபஸ்ட்டில் வந்து கிர்லாஸ்கர் இன்ஜின் வந்துச்சு, இப்போ அதுவும் வந்து குராஜ் இன்ஜினே வருதுன்னு வச்சுக்காங்களே. அடுத்தது கேபி கார்த்திகேயன் 50-66 அந்த நம்ம கிடையாது. ப்ரோ கிளாக் ஏரி மண் ஓட்டணும் அக்ரிகல்ச்சர் பயன் மேக்கிங், ஏரி மண் ஓட்டுறது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்தா அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு மட்டும்தான் ப்ரோ ஓட்டணுமா அப்படிங்கிற, ஏன் அப்படியே தான் சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டுறது எல்லா இடத்துக்கும் நம்மளும் ஓட்டுறாங்க, எதுக்குமே ஓட்டாத இடம் இல்லை, ஃப்ளாட்டுக்கு தான் அதிகமாக கொட்டுறாங்கன்னு வச்சுக்காங்களே. அதனால தான் வீடியோ எடுக்கக்கூடாது, அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அந்த ஜேசிபி லோடுன்னு ஓட்டினாவே, ஏரியில் ஓட்டினாவே அந்த வண்டி லோடு மேலே ஏறுற வீடியோ இதெல்லாம் தான் போடுங்க ப்ரோ அப்படின்னு வேலூர் ட்ரக்ஸ்னு ஒன்று கேட்டுக்கிறாரு. எங்கே ப்ரோ ஏரியில் ஓட்டுற மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்களே, விட்டாதானே பரவாயில்ல. அடுத்தது விஷ்ணுகுமார் பிவி விஷ்ணு அப்படின்னு கூட, ப்ரோ எம்எஃப் வண்டி டிரைவ் பண்ணி பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. எம்எஃப் சூப்பராக இருக்கும் ப்ரோ, சேடைக்கெலாம் எம்எஃப் அடிச்சிக்கவே முடியாதா, அப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஓகேவா, அதை எங்கள் ஊரில் 2-3 வண்டிக்காரர் வச்சுக்கிறாங்க, பட்டை போட போட்டுக்கிறாங்க. அடுத்தது மகாராஜாக்கா 10-85 அந்த நம்பர், டிப்பர் டயர் கிரீஸ் லோடு பண்ணும் போது சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ போடுறேன் ப்ரோ, டைமே கிடைக்கல ப்ரோ. எங்கே டிரைவர் பசங்களும் ஒருத்தமாக இருக்கிறானா, அதனால் டிரைவர் ஓட்டுறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல ப்ரோ. அடுத்தது வேறு யார் என்ன சொல்கிறா, கோகுல் ஏரி மண் ஓட்டும் போது டிரைவ் பண்ண சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ சின்ன பையனாக இருக்கிறான் ப்ரோ, அதனால் நாங்கள் அங்கே ஏரி மண்ணுக்கு அவனை கொடுக்கவே இல்லை ப்ரோ. அவன் கொஞ்சம் பெரிய ஆளானால் தான் ப்ரோ ஏரி மண்ணெல்லாம் அவனுக்கு யோசனை கூட பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பட்டு வச்சு அசம்பவம் ஆகி போச்சுன்னா யார் ப்ரோ கையிலிருந்து போட்டு கட்டுறது? ஏதோ லைசன்ஸ்லாம் இருந்தால் பரவாயில்ல, இன்னும் லைசன்ஸ் வேறு எடுக்கலை. அதனால் இந்த ஏரி மண் ஓட்டுற ஐடியாலாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அவனுக்கு. இப்போதைக்கு இந்த ஏரி மண் வண்டி கொடுக்குற ஐடியாவே இல்லை ப்ரோ. பிரகாஷ் கருணமூர்த்தின்னு ஒரு நம்பர் கேட்டுக்கிறார். ப்ரோ ஒரு நாளைக்கு வந்து டிரைவருக்கு சம்பளம் எவ்வளோ ப்ரோ தரீங்க? எங்கள் ஊரில் வந்து ஒரு நாளைக்கு டிரைவர் சம்பளம் 700 ப்ரோ, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு ப்ரோ. உங்கள் ஏரியாவில் வந்து 900 ஓகே. எங்கள் ஏரியாவில் வந்து இல்லை, 1-2 மணி நேரம் ஓட்டினா மணிக்கு 100 கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே நண்பா, அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடிட்டர் பிரசாந்த் 94-86 அவர் நண்பர் கேட்டுக்கிறார். அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ டிராக்டரில் உழவு ஓட்டும்போது வந்து மூளையெல்லாம் தூக்கும் போது லிஃப்ட் கலப்பை வந்து தூக்கும் போது வந்து ஸ்லோவாக தூக்குது ப்ரோ, வண்டியை ரேஸ் கொடுத்தா தான் தூக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து வண்டியில் வந்து பம்பு வீக்காக இருக்கும், ஹைட்ராலிக் பம்பு வீக்காக இருக்கும், இல்லைனா ஹைட்ரோலியில் ஓரிங்கிட்டு போயிருக்கோம். ஓரிங்கிட்டு போகிறது இயற்கை. பம்பு வீக் ஆகிறது பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லர் ஓட்டமாக பம்பை இடிச்சு விடுறதுனால அது பம்பு வந்து ஸ்லோவாக இருந்துச்சுனால இது ரெண்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் ஐடியிலேயே தூக்கும், இல்லைனா வந்து இது மாதிரி ரேஸ் கொடுத்தா தான் தூக்கும். வண்டியில் பம்பில் செத்துலன்னு என்ன பண்ணும், இப்போ ரேஸ் கொடுத்தா தான் தூக்கும். அடுத்தது சகயா ராஜ் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ உங்கள் வண்டியில் வந்து கிச்சநாடு பயில் வந்து ரொட்டாட்ரு ஓட்டும் போது எத்தனை ஆர்பிஎம் ப்ரோ ட்ராப் ஆகும் அப்படின்னு? மினிமம் 1 ஆர்பிஎம் ப்ரோ, நல்லா லோடு கொடுத்தா 1.5 ஆர்பிஎம் 2 ஆர்பிஎம் வரலாம் ட்ராப் எடுக்கும் ப்ரோ. ஓகேவா, ஜேகே ஹார்ஸ் பவர் 63-12 ஒரு நம்பர் அவர் என்ன கருது, ப்ரோ 2 பயில் டீசல் பிளாக் சும்மா பிளாக்கிங்க, டீசல் இஸ் பிளாக்கிங் ப்ரோ, வாட் டு டூ? அது என்ன கேட்டுக்கிறாருன்னே தெரியலையே.
2005 வந்து பிளாக் ஸ்மோக் வருதுன்னு தான் கேட்டுக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது பிளாக் ஸ்மோக் வருதுன்னா ரெண்டு ரீசன் இருக்குது ப்ரோ. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆயில் குடித்தா பிளாக் ஸ்மோக் வரும், இல்லையா பம்பு நாஜில் ரொம்ப வீக்காக இருந்தாலும் பிளாக் ஸ்மோக் வரும் ப்ரோ. இது ரெண்டையும் செக் பண்ணால் தான் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வேலூர் டிராக்டர்ஸ் 14 ப்ரோ, உங்கள் பைசன் பை என்ன மைலேஜ் வருது ப்ரோ? எங்கள் என் பைசன் பை வந்து இன்ஜின் கொஞ்சம் உட்காந்துக்கிச்சு ப்ரோ, 4 to 4.5 liter கொடுக்கும். ஆனால் வந்து எந்த இடத்துலையும் சங்காது, நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் புது வண்டியாக இருந்தால் ஒரு 4.5 to 4 liter கன்ஃபார்மாக எடுக்கும் ப்ரோ. ஓகே நண்பா, அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் E26 ப்ரோ. நல்லா மெயின்டைன் பண்ணால் பேட்டரியோட லைஃப் வரும் எவ்வளோ வரும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. என்னோடய வண்டியில் 2 years வருது ப்ரோ. கம்பெனியில் அவங்க லைஃப்னு சொல்லிட்டு வீடியோ ப்ரோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி பேட்டரி எடுத்தீங்கனாலும் வந்து 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடும் ப்ரோ. அவன் கொடுக்கறது 2 வருஷம் கொடுப்பான், 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பழைய திருட்டி கதவை தொடங்கிற மாதிரி தான். 3 வருஷத்துக்கு மேலே வந்து பேட்டரி வந்து நல்லா இருக்கணும்னா இன்னொரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏன்னா அதுவும் வந்து டைமோ செல்ஃப் மோட்ரு ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். ஒயரிங் எங்கேயும் ஷார்ட் இல்லாத இருந்துச்சுன்னா ஒரு 3.5 வருஷம் அதிகபட்சம் இருக்கலாம் ப்ரோ. இன்றைக்கி முன்னெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா எடுத்து போடும்போது 4 வருஷம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ப்ரோ. இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி பேட்டரியோட லைஃபே வந்து ஒரு 3 to 3.5 இந்த ரேஞ்ச் ஆவரேஜாக வந்துருச்சு ஓகேவா. அதனால் வந்து தான் ப்ரோ. ஆனால் ஒயரிங் கம்ப்ளைண்ட்டாக கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கணும். டைமோ செல்ஃப் மோட்ரு நீட்டாக இருக்கணும் ப்ரோ. அப்போ தான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும், இல்லைனா 3 வருஷம் கூட தாங்கிறது கஷ்டம்தான். அடுத்தது நந்தா 3665 ஒரு நண்பர் அவர் என்ன கேட்டார், 5.95 டர்போ டிராக்டரில் 5 கலப்பை சாஃப்ட் கலப்பை யூஸ் பண்ணலாமா? அருமையாக ஓடும் ப்ரோ. இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் அசால்ட்டாக ஓடும், எல்லாம் ஹைட்ராலிக் தான். ஒரு வண்டி இழக்கிறது இழக்காததெல்லாம் ஹைட்ராலிக் கண்ட்ரோல் தான். அதனால் வந்து நீ தைரியமாக போட்டு ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இது ப்ரோ ஸ்ரீ சரவணன் கொரியரா 2005 ஒரு நண்பர் ப்ரோ, நான் ரொட்டாட்டர் சைடு பட்டைக்கு வந்து அந்த செயின் கட் பண்ணி வைக்கிறத நான் 3 கண்ணி வைப்பேன் ப்ரோ. அவர் வந்து 2 கண்ணி தான் வைப்பேன், இதே போதும் ப்ரோ அப்படின்னு. ஓகே ப்ரோ, 2 கண்ணி கூட வைக்கலாம், அது கரெக்டாக எந்த இடத்துல தேயதோ அந்த இடத்த மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டோம்னா 2 கண்ணியும் தலைக்கு மேலே ப்ரோ. ஏன்னா அதுதான் அடியில் மண்ணில் அதிகமாக தேயிருது. அப்போ அதே போதும் ப்ரோ, வேறெல்லாம் எதுவுமே தேவையில்ல ஓகேவா. என்பா அடுத்தது வந்து செல்வகுமார் 68-7 ஒரு நண்பர் கேட்டுருக்காரு, சூப்பரான கேள்வி கேட்டுருக்காரு. என்ன கேட்டுருக்காருன்னா ப்ரோ, பைசான் பயில 36 blade அண்ட் 42 blade ரொட்டேட்டர் ஓட்டினா மைலேஜ் என்ன ப்ரோ தரும்? இன்றைக்கி வந்து பைசான் பையில் வந்து 42 blade போட்டு ஓட்டலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டர்னிங்லாம் திறப்போமா வண்டி ஃப்ரீயாக திரும்பாது, கொஞ்சம் தூக்கி பிடிச்சா தான் வண்டி கட்டாகும். மைலேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 mile முன்ன பண்ண தான் ப்ரோ போவோம். ஆனால் என்ன ஒரு ட்ராப் ஆகும்னா வண்டி சீக்கிரம் கண்டாகி போயிடும். அப்படியே பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். நல்லா நார்மலான இப்போ ஒரு சத்தியமான ரோட்டாட்டெல்லாம் போட்டால் ஒன்றும் பெருசாக லோடே தெரியாது ப்ரோ. ஆனால் வந்து கொஞ்சம் காடு மட்டும் ஈரமாக இருந்து ஈரக்காடு இது மாதிரி கொஞ்சம் டைட்டு நல்லா பொத பொதன்னு இறங்குற மாடு, நல்லா பருத்தி மாடு இது மாதிரி இதை பழஞ்சிட்ட கொடி இதெல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்தால் அப்போது வந்து வண்டி ஓவரால் லோட் ஆகும் ப்ரோ. இன்ஜின் சீக்கிரம் லைஃப் போயிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து 2005 ஓட்டுறாங்க ப்ரோ, 36 blade ஓட்டுறதெல்லாம் ஓடலாம். நம்ம வாடகைக்காரர்களாம் அந்த 42 blade ஜட்ஜஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, யாராக இருந்தாலும் 36 தான் பெஸ்ட்டு ப்ரோ. ஓகே நண்பா, அடுத்து செந்தில்குமார்னு ஒன்பது சொல்லிக்கிறார். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எங்கள் ஏரியா ஈரோ டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ, ஒரு டேங்கு வந்து 6500 liter 7000 liter டேங்கு வந்து 1200 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். தண்ணி பிடிக்கிற இடத்துல 200 ரூபா. இதே சேம் அப்படியே தான் எங்கள் ஏரியாவிலையும் நடக்குது ப்ரோ, செந்தில்குமார்னு நண்பர் கேட்டுக்கிறாரு. அடுத்தது மைத்ரி செந்தில்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு, 75 ரூபா ப்ரோ. நெக்ஸ்ட்டு என்ன வண்டி ப்ரோ வாங்க போகிறீங்க? இப்போதைக்கு எந்த வண்டி வாங்குற ஐடியாவும் இல்லை ப்ரோ. இப்போ கொஸ்டின் நிறையா பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் என்னென்னா ப்ரோ, இங்கே ஃப்ரெண்டு வீல் அலைன்மெண்ட் வீடியோ நிறையா பேர் கேட்குறீங்க ப்ரோ. நானும் அதை போடலாம் போகலான்னா டைம் இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டண்டா ப்ரோ அது. அது என்ன கரெக்டு தான், டயர் தேஞ்சு போச்சுன்னா எப்படி, ஒரு சைடு ஒரு டயர் மட்டும் போயிடும், ரெண்டும் தேஞ்சா கூட எடுத்து போடலாம், ஒரு டயர் மட்டும் தேஞ்சால் என்ன பண்ண முடியும்? அந்த எடிட்டர் பிரசாந்தே தான் ஒரு கேட்டுருக்கிறாரு. என்ன கேட்டுறேன் ப்ரோ, ட்ராலியில் மண் அதிகமாக போட்டால் லிஃப்ட்டு தூக்கும் போது பொட்டி தூக்காதா? இதில் வந்து பொட்டியில் வந்து 4-5 இடத்துல போடுறாங்க ப்ரோ. பொட்டி வந்து கரெக்டான வாட்டம் கரெக்டான பம்பு அமைப்பு கொடுக்காது விட்டுட்டா, லிமிட்டுக்கு மேலே பம்பு மண் போட்டால் வந்து ட்ராலி தூக்காது ப்ரோ. மித்தபடி கரெக்டான சீட்டிங்காக போட்டாங்கன்னா எவ்வளோ தான் மண் போட்டிங்கனாலும் அசால்ட்டாக தூக்குன்னு வச்சுக்காங்களே. அதனால் வந்து அதிகமாக மண் போட்டால் பொட்டி தூக்காது, கம்மியாக மண்ணி போட்டால் பொட்டி தூக்கும் போதுலாம் போய், பொட்டி போடுற இடம் அமைப்பு அந்த இடத்த பொறுத்தான் ப்ரோ இருக்குது.
எடுத்தது ப்ரோ. அசோக் 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 ராஜ்யா 51-34 அந்த நம்பர் கெடுது. அவர் என்ன கெடுதுமா ப்ரோ, சென்னையில் ஒரு லோடு தண்ணி 800 ரூபாய்க்கு தான் விற்கிறாப்பிலையா? அடப்பாவீங்களா, சென்னையில் எல்லாருமே அந்தளவுக்கு சிங்கார சென்னைங்கிறாங்க. ஒரு லோடு தண்ணி வந்து 800 ரூபாய்க்கு தான் போகுதா? நம்ம ஊரே பரவாயில்லையாட்டுக்குது. அதுக்கு ஹெவி காம்படிஷனும், அதுக்கே போட்டியாம் ப்ரோ. மெட்ராஸில் பார்த்துக்காங்க. ஓகே நம்ப. அடுத்த ஒரு நம்பர் என்ன கேட்குறாருன்னா எம்கே டிக்யூ அப்படின்னு ஒரு நம்பர். நான் ப்ரோ ஸ்ப்ரிங் கலப்பை ஓட்டமோட கலப்பை வந்து வைப்ரேட் ஆகுது ப்ரோ, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அது பின்னாடி வந்து சென்சிங்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. அதை அட்ஜஸ்ட் பண்ணால் கலப்பை வந்து ஜன்னி வந்த மாதிரி உதறாதுன்னு வச்சுக்காங்களா? ஏடா போடு போடு, இதுதான் ஜர்க்காக வருது. பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாவே போதும் ப்ரோ, ஜர்க்காகாது. அடுத்தது யாரு 36 சென் சேது பத்தியம்மா, சேது பத்தியம் 12-27 நம்பர் கிட்ட 36 பிளேட் ரோட்டேட்டர் ப்ரைஸ் சொல்லுங்க ப்ரோ. 107,000 ரூபா வருது ப்ரோ கோமதி. எல்லா கம்பெனியும் ஒரு 2,000 என்ன பண்ண இருக்கும் ப்ரோ. அடுத்தது ப்ரோ லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர்னு ஒருத்தர் கேட்டு ப்ரோஜ் 8005 மாஸ் டேக்கர் உழவு காருமே நான் சைலண்ட் எடுத்துருக்கேன். அது சூப்பரான வண்டி ப்ரோ, இழுவைக்கு நல்லா இருக்கும் ப்ராஜ். ப்ராஜ் வந்து அதுவும் ஃபஸ்ட்டு ஒன்று மாடலாம் கிர்லஸ் தெரிஞ்சுன்னு செம்ம பிக்கப் ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தருண் முத்துராஜா 77-65 அதை நம்பிக்கிறது ப்ரோ. டிரைவர் தான் ஒன்று சொல்லுங்க ப்ரோ, டிரைவர் டிமாண்ட் ஆகுது ப்ரோ. நாங்களே டிரைவர் பிச்சை எடுத்துக்கிறோம் ப்ரோ. நாங்கள் எங்கே ப்ரோ போய் சொல்கிறது, ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? அடுத்தது புஷ்பராஜ் அந்த நம்பர் கேட்டிருக்காரு. நல்லா ஜேசிபி மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக சொல்லுங்கள் ப்ரோ, ஜேசிபி என்னென்ன பிரச்சனை வரும், ஃபுல் ஜேசிபி புது ஃபுல் ஜேசிபி வாங்கலாமா செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா ப்ரோ? ஜேசிபியை பொறுத்தவரைலாம் ஓட்டிருந்ததா தயவு செய்து வந்து நீங்கள் புது ஜேசிபியே போயிருங்க. பழைய ஜேசிபிலாம் போயிட்டா இன்றைக்கி வந்து ஆயில் பழைய ஆயில் ஊற்றி போடுறாங்க, பம்பை மாற்றி போடுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ப்ரோ. எனக்கு ஓட்டம் நல்லா இருக்குது ப்ரோ, நான் டியூ கட்டி போடுவேன் இல்லை கை காசு போட்டு கட்டிப்பிடுவேன் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் புது வண்டிக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. புல்லு வண்டியும் நல்லா ஸ்பீடாக தான் ப்ரோ இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அருமையான ஸ்பீடு தான், நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம், நல்லா இருக்குது. ஏசிபியோட புல்லு ரேட்டு கம்மி தான், அது ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது, நீங்கள் எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே நண்பா. அடுத்து சங்கர் சின்னசாமின்னு ஒரு நம்பர் கேட்டுக்காரு. அவர் என்ன கேட்டுக்கிறாரு ப்ரோ, கொபோட்டோ 45-01 டூ வீல் டிரைவ் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் யார் எடுத்தாலும் அது நல்லா இல்லைங்கிறாங்க ப்ரோ. கல்டிவேட்டருக்கு ரொம்ப பொறுமையாக போகுதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. நமக்கு அந்த வண்டி பற்றி ஃபுல்லாக தெரியல, தெரிஞ்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே நண்பா. அடுத்த ஒரு நம்பர் புதுசாக ஒரு டவுட் பிரசன்னா பிரசன்னா. அவர் என்ன கேட்டுக்கு ப்ரோ, டைம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க ப்ரோ, ரொம்ப அதிகமாக போடுறீங்க, என் நெட்டே காலி ஆயிடுது ப்ரோ அப்படிங்கிறாரு ப்ரோ. நிறையா பேர் வந்து கொஞ்சம் வீடியோ என்ன ப்ரோ ஷார்ட்டாக முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு நண்பரும் என்னங்கிறீங்க, லென்த்தாக போகுது ப்ரோ, என் நெட்டே காலியாயிருதுங்கிறீங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஃபிக்ஸ் ஆகிக்கிறேன் ப்ரோ. அடுத்தது வேறு ராயல் கேமர்னு ஒரு நம்பர் கேட்டுக்காரு. 42-42 HP எது பெஸ்ட்டு ஓன் யூஸ்? தயவுசெய்து 2 HP வேணாம் ப்ரோ, 45 HP எடுங்க. ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன், 45 HP மேலே ஓ யோன் யூஸாக இருந்தால் கூட வேண்டாம். 40 HP எடுத்தால் இன்றைக்கி நல்லா தான் இருக்கும் ப்ரோ, டீசல் கம்மியாகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் பிரச்சனை அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வேற யார் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அன்றைக்கு வீடியோவில், அப்புறம் லோகேஷ் பிளேயிங் பிளேயிங் ஃபார்மர்னு ஒரு நம்பிக்கை. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா எஸ் ப்ரோ, படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆனால் இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், சரி அது அங்கே போ, அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், அது நாம் என்ன ப்ரோ பண்ணுறது, அது அவனுடைய விருப்பம். அடுத்தது என்ன ஜெய் கெட்டகரன் ஜேகே 76-70 நமக்கு ப்ரோ, உங்கள் வீடியோலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா நம்ம போடுறது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருந்தால் தான் ப்ரோ நல்லாயிருக்கும், இல்லைனா நம்ம போடுறதே வேஸ்ட் ஆயிரும்ல. அடுத்தது அக்ரி டிராக்டர் சேல்ஸ் ஒரு நண்பர் சொல்லிக்கிறார். அவர் என்ன சொல்ற ப்ரோ, பவுடர் நல்லா தான் இருக்குது ப்ரோ, ஓவர் ஸ்டிக் போச்சு வருது, மைலேஜ் ஒன்று சொல்கிற அளவுக்கு ஸ்டேரிங்
கம்மியாக தான் இருக்குது. நான் ஹீரோ 55 வச்சுருக்கிறேன் ப்ரோ. நல்லா இல்லை, அதனால தான் நான் வண்டி அதை கொடுத்துக்கிட்டேன் ப்ரோ. ஹீரோ 15 அது என்ன மாடல் ப்ரோ? இந்த வண்டியே என்னமோ இவர் சொல்லி இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ஹீரோ 15ஆ? என்ன சொல்கிறாருன்னு எனக்கு உண்மை சொல்லப்போனால் விளங்கலை. அடுத்தது ஆனந்த் கனகராஜ், அந்த நம்பர் கேட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் மினி டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்கண்ணா. மினி டிராக்டர் நம்மகிட்ட யாரும் வாடகை ஓட்டுற மாதிரி மினி டிராக்டர் இல்லை ப்ரோ. கண்டிப்பாக இருந்தால் சொல்கிறேன், ஓகேவா? அடுத்தது வேறு யார்? அப்புறம் ஆனந்த் கனகராஜ், இவர் வீடியோ வெரி வெரி சூப்பர் அண்ணா, புட் லாங் வீடியோ. இவர் பார் லாங் வீடியோ போடுற சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்னன்னா, ரொம்ப டேய் அங்கே ஓட்டிட்டு வந்துடலாம், இப்போ அங்கே ஓட்டிட்டு வந்துடலாம். அடுத்தது ஓகே, அடுத்தது யார் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இது வீடியோ இப்போ சொன்னது போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீதி சொல்கிறேன். அடுத்தது எஸ் மணிகண்டன் 41-55 நண்பர்கள் ப்ரோ, ட்ரிபிள் பை வண்டியை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ட்ரிபிள் பை வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. அருமையான வண்டி, இன்னமும் வண்டி சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நோவா சீரீஸ் வந்தாலும் இன்னமும் அந்த வண்டியை விரும்புகிறவங்க விரும்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஓகேவா? அதனால் அந்த வண்டியை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ப்ரோ. நல்லா தான் இருக்கும், தைரியமாக அதை வச்சுருந்தாலும் எடுங்க, வச்சுருந்தாலும் வச்சுருங்க, அதை ஓடி வந்துடலாம். அடுத்தது செல்லத்துறை 61-17 ஒரு நம்ம கிட்ட, வணக்கம் ப்ரோ, நான் வச்சுக்கிறது பவர் ட்ராக் ஹீரோ 50. ஃபார்ம் ட்ராக்கா? அதை தான் அப்படி சொல்கிறார். 50 வச்சுக்கிறேன் ப்ரோ. மணிக்கு 9 கலப்பு மணிக்கு 4 லிட்டர் போகுது ப்ரோ. நான் எடுத்து இப்போ 6 மாதம் ஆகுது. அதான் ப்ரோ சொல்லிட்டேன்ல, நான் எத்தனையோ விட சொல்கிறேன். எந்த வண்டியுமே எதுக்குமே சளைச்சதில்லை, எல்லாம் ஒன்று ஒன்று நல்ல வண்டி தான். எல்லாமே ஓட்டுறவங்கிட்ட கையில் தான் இருக்குது. ஒரு வண்டி எவ்வளோ டீசல் குடிக்கணும், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், நாம் பண்ணுற மெயின்டெனன்ஸில் பொறுத்து தான் ப்ரோ எல்லா வண்டியுமே இருக்குது, ஓகேவா? அடுத்தது சரவணன் அவர்கள், ப்ரோ உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது ப்ரோ. ஜேசி வீடியோவும் அதிகமாக போடுங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ. அடுத்தது சரிண்ணா, ஓகே நண்பா. என்ன ப்ரோ இந்த கமெண்ட்லாம் நான் பார்க்கவே இல்லைனா, இந்த கமெண்ட் வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடியோக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் என்னைக்கு ரியேட் பண்ணுறதை ஆஃப் பண்ணமோ அப்போ வீடியோவிலிருந்து கமெண்ட் நான் சொல்கிறேன் ப்ரோ, ஓகேவா? அதனால் இன்னுமே வர வீடியோலாம் கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன தான் வந்து கமெண்டில் நான் ரிப்ளை கொடுத்தாலும் அது சரியாக அவங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது ப்ரோ, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் இது மாதிரி வந்து கமெண்டில் சொல்லலாம் அப்படின்னு இனிமேல் பழையபடி கமெண்டே ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ரோ. ஒரு முக்கியமான கமெண்ட் மட்டும் எடுத்து ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நண்பா? நம்ம கமெண்ட் ரீட் பண்ணுறது எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு எல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, புரியலான்னு சரி, இன்னொரு ஐட்டம் கேளுங்கள். என்னால் முடிஞ்சதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நண்பா, ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ, இது ஒரு முடிஞ்சது. இது ஒரு தாள் ஓட்டி விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் ப்ரோ, ஓகே நண்பா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர் மிஸ் யூ ஆல். போகல பாரு, இப்போ தான் ஓரளவு ஓட்டுறான். அதுவும் வந்து தலைமாடெல்லாம் போய் போய் குத்தி குத்தி திரும்புகிறான், வாட்டமாகவே திரும்ப மாட்டேறான். என்றைக்கு வாட்டமாக திரும்புவானே தெரியல. வரப்பே விட்டு பேத்துக்கிட்டு போகிறோம். அவர் வேறு அங்கே உட்காந்துட்டு வேடி பார்த்துட்டே இருக்கிறாரு, என்ன தான் பண்ணுறான்னு காட்டுக்காரரு. இதில் ஒரு சுற்று இருக்குது ப்ரோ, இந்த சுற்றை ஓட்டிட்டு அடுத்த வயலுக்கு போக வேண்டியதான். இந்த ஒரு வயலுக்கு இது ஒரு சேலை ஓட்டிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. ஆ அதெல்லாம் ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. கடைசி ஓட்டிட்டா வேலை முடிஞ்சது. இது ஒரு மணி நேரம் கழித்து இந்த வேண்டியிலே எடுத்து வந்து பார் ஓட்டுறது தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். பார் நான் தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன், போகலை எங்கே பார் ஓட்ட போகிறான். அது வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த வீடியோவில் இன்றைக்கி சொன்ன கமெண்டில் ஏதாச்சும் அந்த நிறைகள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கோ, பார்த்துக்கலாம். நேற்று இப்போ ரெண்டு மூணு வீடியோவில் கேட்டேன், நான் பேசுகிறது என்ன ப்ரோ, நீங்கள் பேசுகிறது ரொம்ப கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு ப்ரோ. உண்மையிலுமே அப்படியே ப்ரோ இருக்குது.
அதுதான் ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் அப்படி ஒன்றும் யார் மனசும் துன்புறுத்துகிற மாதிரி யாருக்கும் பேச கிடையாது ப்ரோ. நான் ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் எல்லோரும் ஒரு வண்டியை ஒரு முதல்ல வச்சுக்கிறேன், எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க. எல்லாருமே சிடுமூஞ்சி மாதிரியே இருக்க மாட்டாங்க. சிடுமூஞ்சியாக இருந்தால் நம்மகிட்ட யாருமே வந்து எந்த பசங்களையுமே வந்து தொழில் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஓகேவா, எல்லாம் ஜாலியாக பேசி பழகினா தான் எந்த பசங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து தொழில் ரன் பண்ண முடியும். நம்ம ஓனராக ஆக்கப்பட்டதையும் எல்லாருமே வந்து ஒரு ஜாலியாக பேசித்தான் ஆகணும். ஒரு சில டைம் நானும் கோவப்படுவேன், ஆனால் எல்லா டைம்லேயும் கோடப்பட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, அதனால் வந்து நான் பேசுகிறது நிறையா பேர்த்து மனசு டிஸ்டர்பன்ஸ் படுற மாதிரி இருக்குதா, எப்படியும் கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை ப்ரோ, நீங்கள் கரெக்டாக தான் போடுறாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா ஓகே ப்ரோ. நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை வேறு மாதிரி நீங்கள் பேசுகிறது கரெக்டாக இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி ப்ரோ, நானும் அதை என்னால் முடிஞ்சதை நாங்கள் திருத்திக்கிறேன் ப்ரோ. ஓகேவா, இன்னொரு வயலுக்குது. ஓகே ப்ரோ, நான் இந்த இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ப்ரோ. இன்னொரு சின்ன வயலுக்குது, அது அங்கே போய் ஓட்டுவானா ஓட்ட முடியலையா தெரில, நானும் ஓட்டி ஆகணும் ப்ரோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். பாருங்க, இந்த இடத்த ஓட்டு விட்டு வெளியே போயிருக்கலாம், அப்படியே போயிட்டான்.